மருத்துவமனைகள் மற்றும் பாடசாலைகளில் சோதனை நோக்கங்களுக்காக காலாவதியான ரசாயனங்களை மோசடியான முறையில் விற்பனை செய்யும் மோசடி தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுபடி குறித்த ரசாயனங்களை சோதனையிட்ட போது அவற்றில் தடை செய்யப்பட்ட ரசாயனங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதன்போது மாலியாகந்த நீதவான் நீதிமன்றம் மோசடியின் பிரதான சந்தேக நபருக்கு 40,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் ரசாயன பொருட்களை அளிக்குமாறும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எவ்வாறாயினும் அந்த ரசாயனங்கள் நேரடியாக வெளியிடப்பட்டால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதால் விசேட நீதிமன்ற அனுமதியின் கீழ் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகளினால் குறித்த ரசாயன இருப்புகள் பரிசோதிக்கப்பட்டன. ரசாயனங்களின் தரத்தை சரிபார்க்கும் அதிகாரம் கொண்ட இலங்கையில் உள்ள ஒரே நிறுவனமான இன்சி எவிக்டட் என்விரான்மெண்டல் சொசைட்டி நிறுவனத்துடன் இணைந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அதற்காக ரசாயன மோசடியில் ஈடுபட்ட பிரதான சந்தேக நபரும் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாதிரிகள் ஆய்வகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக பரிசோதனையின் பின்னர் கையிருப்பு ரசாயனங்களை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நுகர்வோர் விவசாய அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.